ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுவின் கிச்சன். இன்றைக்கி நம்ம அனுவின் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மேஜிக் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ஏபிசி ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். என்னடா ஏபிசி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட். இந்த மூணையும் வச்சு ஒரு அருமையான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஏபிசி ஜூஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க, இந்த ஏபிசி ஜூஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஏபிசி ஜூஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பாருங்கள். ஸோ இந்த ஏபிசி ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆப்பிள் ஒன்று, ஒரு ஹாஃப் பீட்ரூட்டை வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு ரெண்டு கேரட்டை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, புதினா ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் ஹனி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து ஒரு 2 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்பிளை கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆப்பிளை கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சர் ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிளை சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதோட நம்ம 2 டேபிள்ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 1/2 லெமனை இதோட நம்ம பிழிஞ்சு விட்டலாம். ஸோ இதோட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் அப்படியே ப்ளைனாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்படியே குடிக்கணுன்னாலும் குடிக்கலாம், இல்லாட்டினா நம்ம வடிகட்டியும் குடிக்கலாம். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்கதை வந்து நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து ஒரு சர்விங் கிளாஸில் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஏபிசி ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஜூஸ் வந்து டெய்லி எடுக்கக்கூடாது, வாரத்தில் 1 நாள் இல்லாட்டினா 2 நாள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜூஸ் வந்து ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோ கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா வெயிட் லாஸுக்கும் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மூணுலேயுமே தனித்தனியாக நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த மூணையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்றதுனால நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாக இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.